நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும், திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும். இது வேற திருக்குறள் எழுதி விட்டுருக்கா ஹிந்தியில, தப்பு தப்பா வாசிக்க வேண்டியது. கற்கோ கசோட்டாரு கற்போகை அவ்வளவுதான் வரும். அந்த திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு ஏழைக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சாவள பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், தராசு மாதிரி இருக்கணும்டா, அதான்டா சான்றோர் கலகு அப்படின்னு நான் சொல்ல. நீ சொல்ற திருவள்ளுவர் சொன்னார், இங்க வந்து திருக்குறள் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன கோணம் மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பீகாருக்கு 11,000 கோடி 276 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்த மோடி அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க, இங்கதான் படிச்சீங்க, இங்கதான் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, கடைசியில் தமிழ்நாட்டுக்கு என்ன, வெறும் 276 கோடி. அமராவதி, ஹைதராபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அமராவதி, ஆந்திர பிரதேசம், சந்திரபாபு நாட்டு ஆட்சி கொடுத்துருக்கு, ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறார் அந்த கூட்டணி, அதற்கு 15,000 கோடி. தமிழ்நாட்டை பற்றி ஒரு வரி கூட இல்லை. இது நிதிபூர்வமாக ஃபினான்சியல் அட்டாக், ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய 40 MP நமக்கு வரல, அதனால இது வந்து நீங்கள் பழி வாங்குறீங்க. நான் என்ன கேட்குறேன் திரும்ப, இந்த 40 MP உங்களுக்கு வரவில்லை என்பதற்காக நீங்கள் பழி வாங்குகிறீர்களே, இதே கோபம் திரும்பி இந்த 40 MP சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்னும் ஓராண்டு காலத்திலோ 2 ஆண்டு காலத்திலோ இந்த உடையே பார்ட்டி உடையே உடையாதா, கட்சிகள் அணி மாறாதா, இந்த சந்திரபாபு நாயுடுவோ இந்த பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா, அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டீர்கள் நீங்கள் வருவீர்கள் சென்னைக்கு. இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருமைப்பாட்டை விரும்பினால், தமிழ் மக்களை நேசித்தால், திருக்குறளை நிர்மலா சீதாராமன் நேசிப்பது உண்மையானால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக தாருங்கள் என்று சொல்லக்கூடிய மன வலிமையை பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் தான். பெரம்பலூர் மாவட்ட தலைநகரில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் பாஸ்கர், மாநிலத்தில் ஒரு அரசாங்கம், மத்தியில் ஒரு அரசாங்கம் தான் ஒன்றிய அரசு. இந்த ஒன்றிய அரசு எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக பார்க்கணும்ல, அதுதான் நம்முடைய தலைவர் கேட்டார். திட்டக்குழு என்று சொன்னால் எல்லா முதலமைச்சரும் உட்கார்ந்து அந்தந்த மாநிலத்திற்கு என்ன தேவை, அந்த மாநிலத்தில் என்ன பிரச்சனை, ஒருவேளை ஒரு மாநிலத்தில் வெள்ளம் அதிகமாக இருக்குமானால், சேதம் அதிகமாக இருக்குமானால் அது மனம் வந்து எல்லா முதலமைச்சரும் சொல்லுவாங்க ஆமாம் கொடுங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, 3 புயல் தாக்குச்சு தமிழ்நாட்டை, வெள்ள மதிப்பீடு எவ்வளவு, அரசாங்க மதிப்பீடு 37,000 கோடி கேட்டோம், கேட்ட தொகை 37,000. தமிழ்நாட்டுக்கு தாய்மார்கள் தெரிஞ்சீங்க, தூத்துக்குடியில வெள்ளம், டெல்டா மாவட்டத்தில் வெள்ளம், சுத்தி சுத்தி வந்து பார்த்தார் முதலமைச்சர், வாழைமரம் இல்ல, தென்னை மரம் இல்ல, கட்டின பாலம் இல்ல, பல பேத்துக்கு வீடு இல்ல, விளைச்சல் இருந்த நெல் முடிங்கி போச்சு, வாழை முடிங்கி போச்சு, வாழ்வாதாரம் இல்ல, சொசைட்டில வாங்கின பணத்தை கட்ட முடியல, அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இதையெல்லாம் சொல்லி எங்களுக்கு வேணும் 37,000 கோடி வேணும்னு சொன்னோம். எவ்வளவு கொடுத்தார் தெரியுமா மோடி, வெறும் 276 கோடி, வெறும் 276 கோடி சலிச்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும், திருக்குறள்னா ரொம்ப பிடிக்கும், இது வேற திருக்குறள் எழுதி விட்டுருக்கா ஹிந்தியில, தப்பு தப்பா வாசிக்க வேண்டியது. கற்கோ கசோட்டாரு கற்போகை அவ்வளவுதான் வரும். அந்த திருக்குறள் என்ன தெரியுமா சொல்லுது, சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் அமைந்தொருபால் போடாமை சான்றோருக்கு அணி. சான்றோருக்கு எது அணினா, நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், ஏழை இருப்பான், பணக்காரனும் இருப்பான், காலு வேலை ஒத்துன்னு இருப்பான், மாற்றுத்திறனாளி, காலு உள்ளவனு இருப்பான், அவன் 10 கிலோமீட்டர் ஓடுவான், இவனால ஓட முடியாது. அப்ப இவனுக்கு என்ன கொடுக்கணும், சக்கர வண்டி கொடுக்கணும், ஒரு ஏழைக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சவள பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும், தராசு மாதிரி இருக்கணும்டா, அதான்டா சான்றோர் கலகு அப்படின்னு நான் சொல்ல. நீ சொல்ற திருவள்ளுவர் சொன்னார், இங்க வந்து திருக்குறள் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்ன கோணம் மறந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம பீகாருக்கு 11,000 கோடி 276 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுத்த மோடி அவர்களே, நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க, இங்கதான் படிச்சீங்க, இங்கதான் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, கடைசியில் தமிழ்நாட்டுக்கு என்ன, வெறும் 276 கோடி. அமராவதி, ஹைதராபாத் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அமராவதி, ஆந்திர பிரதேசம், சந்திரபாபு நாட்டு ஆட்சி கொடுத்துருக்கு, ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறார் அந்த கூட்டணி, அதற்கு 15,000 கோடி. தமிழ்நாட்டை பற்றி ஒரு வரி கூட இல்லை. ஒரு காலத்தில் பிளானிங் கமிஷன் வந்துச்சு, திட்டக்குழு, அந்த திட்டக்குழுவை கலைச்சு தான் இப்போ நிதி ஆதரவு வந்துருக்காங்க.
இதல முதலமைச்சர்கள் எல்லாம் போய் பங்கேற்று எங்கள் மாநிலத்திற்கு என்ன தேவை நீங்கள் என்ன தர வேண்டும் என்று கூடி பேசி முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்திற்கு முறையாக பரிந்துரை செய்து எல்லா மாநிலங்களுக்கும் சமச்சீராக என்ன தேவையோ அவர்களுக்கு ஏற்ப பணம் போய் சேர்றதுக்கு தான் அந்த திட்ட குழு அதான் வந்து நிதி ஆயோக்கு மாத்திட்டாங்க ஒரு பேர் கூட வழங்க மாட்டேங்குது இந்திரா காந்தி இருக்கும்போது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் இப்படிதான் இருக்கும் இப்பயே இப்ப என்ன ஒரு வார்த்தை கூட புரியுமா எப்படி இந்த சேர்மன்லாம் வந்துட்டாங்களே என்னமா சர்வ சிக்ஷி அபியான் ஒன்னும் விளங்கவே மாட்டேங்குது ஒரு பேர் கூட அதோட எங்க வக்கீல்லாம் வந்துருக்கீங்க இந்தியன் பீனல் கோடு சிஆர்பிசி சிபிசி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க எல்லாம் சமஸ்கிருதம் இந்தி மயம் அப்ப இப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கு பீகாரை மத்தி கொண்டு இதை வைத்துக் கொண்டிருக்கிற பழி வாங்கக்கூடிய ஆட்சியை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன் என்ன காரணம் இது ஒருதான் வன்முறை இல்லையா அரசியல் வன்முறை என்பது வேற ஒருத்தர் தூக்கி அடிக்கிறதுங்கிறது வேற இது நிதிபூர்வம் அதாவது பினான்சியல் அட்டாக் ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய 40 எம்பி நமக்கு வரல அதனால இது வந்து நீங்க பழி வாங்குறீங்க நான் என்ன கேட்கறேன் திரும்ப இந்த 40 எம்பிக்கு உங்களுக்கு வரவில்லை என்பதற்காக நீங்கள் பழி வாங்குகிறீர்களே இதே கோபம் திரும்பி இந்த 40 எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்னும் ஓராண்டு காலத்திலோ இரண்டாண்டு காலத்திலோ இந்த பார்ட்டி உடையதா கட்சிகள் அணி மாறாதா இந்த சந்திரபாபு நாயுடுவோ இந்த பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வருவீர்கள் சென்னைக்கு அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த துணிச்சலோடு ஒரு பெரிய விவாதமே டெல்லியில் நடக்குது திட்டக்குழு கூட்டத்திற்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஒரு முதலமைச்சர் போகலாம இருக்கலாமா அது தமிழ்நாட்டுக்கே போகாம விடலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தீர்க்கமாக சிந்தித்து இது கலைஞரோட பில்ல ஒன்று சொல்றேன் முத முதல்ல 1969 முதலமைச்சர் ஆகிறார் கலைஞர் காங்கிரஸ் ஆட்சி டெல்லியில இருக்கு மொராஜி தேசாய் நிதியமைச்சர் அவருக்கு திமுக பிடிக்காது ஏன்னா முத முதல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலத்திலேயே ஆட்சி அமைச்சது திமுக தான் அது கலைஞர் முதலமைச்சர் பிடிக்காது அண்ணா கூட ஏத்துக்கிட்டாங்க அண்ணாவை விட கொள்கை அதிகமாக பேசுகிறவர் இவர் தமிழ் தீவிரவாதி என்று கருதிய மொராஜி தேசாய் கிட்ட போய் கேட்கிறார் பணம் கலைஞர் நிதியமைச்சர் அவர் தானே நிதியமைச்சர்கிட்ட போய் கலைஞர் கேட்டாராம் நெஞ்சு இதில் எழுப்பாரு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு மொராஜி தேச சொன்னாராம் நான் என்ன பணம் காக்கிற மரம்னா இங்க வந்து பணம் கேட்கிறீங்கன்னாராம் யாரு அவ்வளவு எரிச்சல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை அன்றைக்கு நிதியமைச்சராக மொராஜி தேசாய் நான் இங்க பணம் காக்கிற மரம்னு கேட்டாராம் நம்ம நடந்தா என்ன சொல்லியிருப்போம் என்னடா அப்படி மிரட்டுறாருன்னு கலைஞர் சிரிச்சுட்டே சொன்னாராம் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒண்ணுட்ட வரேன் ஏன் உத்தி பச்சிருப்பேன் அவருடைய பிள்ளை அவருக்கு இருந்த மன வலிமை இருக்கும்ல எதிர்த்து கேட்கிற வல்லாண்மை இருக்கும்ல அந்த வலிமையோடு இன்றைக்கு என்னுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் நான் இந்த திட்டக்குழுவிற்கு வரமாட்டேன் இந்தியாவே தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யுமானால் எங்களுக்கு நியாயம் வழங்குங்கள் பழி வாங்காதீர்கள் இந்திய வரைபடத்திலே தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருமைப்பாட்டை விரும்பினால் தமிழ் மக்களை நேசித்தால் திருக்குறளை நிர்மாசித்தாலும் நேசிப்பது உண்மையானால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக தாருங்கள் என்று சொல்லக்கூடிய மன வலிமையை பெற்றிருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் தான் எல்லாம் நன்மைதான்